அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. வணக்கம் சார். வணக்கம், நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர், நுரையீரல் சிறப்பு நிபுணர் பேசுகிறேன். சார், இன்றைக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திடீரென்று ஹாஸ்பிட்டல் வந்து அனுமதிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க சார், நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன தான் ஆச்சு? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு டீகோட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் வந்து கெரோட்டிட் ஆர்ட்ரி ரீவாஸ்குலரைசேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது மக்களுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கெரோட்டிட் ஆர்ட்ரி அப்படின்னா எங்கே இருக்கிற ஒரு ரத்த குழாய், ஆர்ட்ரினா ரத்த குழாய் எங்கே இடத்துல இருக்குது அப்படின்னா, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பகுதி, இங்கே தான் ட்ரக்கியா அப்படின்ற இடம் இருக்குது, இங்கே தான் நம்ம சுவாச குழாய் போகுது. இதுக்கு ரெண்டு சைடுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு குழி இருக்குது, இந்த இடத்துல ஒரு குழி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் விரல கொண்டு போய் இந்த குழியில் வச்சிங்கன்னா டிக்கு டிக்கு டிக்குன்னு ஒரு இடம் துடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த ஆர்ட்ரி பேர் தான் கெரோட்டிட் ஆர்ட்ரி. கெரோட்டிட் ஆர்ட்ரின்றது மிக முக்கியமான ஆர்ட்ரி. அயோட்டான்ற அந்த மெயின் பிரான்ச்லேருந்து டைரெக்டாக வரக்கூடிய ஆர்ட்ரி. நம்மக்கிட்ட ரெண்டு கெரோட்டிட் ஆர்ட்ரி இருக்குது, ஒன்று ரைட் சைடில் போகுது, இன்னொன்று லெஃப்ட் சைடில் போகுது. இந்த கெரோட்டிட் ஆர்ட்ரி தான் இந்த இருதயத்திலேருந்து மூளைக்கு நல்ல ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆர்ட்ரி. இந்த ஆர்ட்ரி நல்லா இருந்தால் தான் இங்கேருந்து வந்துட்டு நம்மளோட மூளைக்கு ரத்தத்தை போகும். ஸோ மொத்தமாக மூளைக்கு ரத்தம் சப்ளையே பார்த்தீங்கன்னா மூணே மூணு ஆர்ட்ரி. ஒன்று இந்த ரைட்டு கெரோட்டிடு, இன்னொன்று இந்த லெஃப்ட் கெரோட்டிடு, பின்னாடி இந்த முதுகு தண்டு வழியாக வெர்டிபரல் ஆர்ட்ரின்னு மேலே போகும். இந்த மூணுமே இப்படி மேலே போய் தான் அந்த என்டையர் பிரெயினுக்கு சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் அப்படின்ற இடத்த வைய மூளைக்கு ஃபுல்லாக ரத்தம் சப்ளை பண்ணுது. இப்போது சாருக்கு என்ன ஆயிருக்கு, நம்ம சூப்பர் ஸ்டார் சாருக்கு என்ன ஆயிருக்கு மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெரோட்டிட் ஆர்ட்ரி ரீவாஸ்குலரைசேஷன் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஆர்ட்ரி இந்த ரத்த குழாய் வந்து சுருங்கி போயிருக்கு. இந்த ரத்த குழாய் சுருங்கி போயிருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து ரத்தம் மூளைக்கு போகுமா? போகாது. அப்போ இங்கேருந்து மூளைக்கு ரத்தம் போகலன்னா அப்போ மூளையோட கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ மூளைக்கு வந்து என்ன ஆகும், நம்ம ரத்தம் சரியாக போகலன்னா மயக்கம் வர ஆரம்பிக்கும். அதை தான் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் கிடினஸ் அப்படின்னு அர்த்தம், மயக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் மெடிக்கலாக சொல்லலாம், சின்கோப்பல் அட்டாக்ஸ்னு சொல்லலாம். சின்கோப்பல் அட்டாக்ஸ்னா ட்ரான்சியன்ட் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். திடீர்னு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு வந்து அன்கான்சியஸாக இருப்பாங்க, திடீர்னு வந்து எஞ்சிப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து மூளைக்கு போகிற ரத்த சப்ளை திடீர்னு குறையுது. குறையறதுனால உடனே மூளை வந்து மயக்கம் போட்டு விழுது, நம்ம உடனே கீழே விழுந்துடுறோம். இதுதான் சின்கோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எபிசோட்ஸ் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அப்படி ஆயிருக்கிறதுனால வந்து போயிருக்காங்க. போகும்போது ஃபுல்லாக செக் பண்ணியிருப்பாங்க, ஏன் இந்த மாதிரி அவருக்கு கிடினஸ், ஏன் இந்த மாதிரி அவருக்கு அன்கான்சியஸ்னஸ் எபிசோட்ஸ் வருதுன்னு செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சுகர்லேருந்து பிபிலேருந்து ஹார்ட்லேருந்து எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஃபைனலாக எங்கே வந்திருக்கும் அப்படின்னா, மூளைக்கு போகிற ரத்த சப்ளை கம்மியாயிருக்கு, ஏன்னா இந்த கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி இருக்குன்னு. இப்போ ரெண்டாவது கேள்வி ஏன் வருது அப்படின்னா, ஏன் கெரோட்டிட் ஆர்ட்ரி சுருங்கியிருக்கு கேள்வி வரும்ல, இந்த மாதிரி ஏன் வருது அப்படின்ட்டு. அதுக்கு ஆன்சர் என்னென்னா, சாரோட ஏஜ் 70 வயசு, இன்னும் ஒரு ஆக்டிவான இது ஒரு படத்தில் அடிச்சுட்டு இருக்கார், அண்ணாத்த படம் வரப்போகுது. ஸோ இப்படி ஒரு இதில் வந்து 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏஜிங் ஆக ஆக அத்திரோஸ்க்ளீரோசிஸ் ஏற்படுது. அத்திரோஸ்க்ளீரோசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்த குழாய்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேட் டெபாசிட்ஸ் இதெல்லாம் ஆகி ஓல்டு ஏஜிங் ப்ராசஸ் ஆகும் போது இப்படி இருக்கிற அந்த ஸ்டெட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படி சுருங்கி போயிடுது. இதுதான் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். ஸோ அப்படி சுருங்கும் போது என்ன ஆகும், அந்த இரத்தம் வந்து கஷ்டப்பட்டு உள்ளே போகுது. கஷ்டப்பட்டு உள்ளே போகும்போது என்ன ஆகும், சரியாக போய் சேராத போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம் சார். இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மயக்கம் வருது, இந்த மாதிரி மயக்கம் பட்டு வந்துடுறாங்க, சின்கோப் கிடினஸ் எல்லாம் சிம்பிள் ப்ராப்ளம். எவ்வளோ பேஷண்ட்ஸ் நம்ம எப்படி பார்த்துருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னா என்னது, செரிப்ரோ வேஸ்குலர் ஆக்சிடென்ட் அப்படின்னா என்னது, பார்த்தீங்கன்னா பக்கவாதம், ஒரு சைடு கை கால் வராமல் இப்படிலாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, செரிப்ரவாச இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கரோட்டிட் ஆர்ட்ரி சரியாக வந்து வேலை செய்யாமல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா இந்த சைட்லேருந்து நம்மளுக்கு பிளட் சப்ளை போனோம்னா ரத்தமே மேலே போகாது, ரத்தமே மேலே போனால் அந்த மூளையோட அந்த பர்டிகுலர் பார்ட்டு இறந்து போயிடும். அப்படி இறந்து போயிடுச்சுன்னா உடனே மெமரி லாஸு, இந்த ஒரு சைடு கை கால் வராமல் இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிவிஏ அப்படின்ற ஸ்ட்ரோக் அப்படின்றது இந்த மாதிரி கரோட்டிட் ஆர்ட்ரி அனிருசம்னால, இந்த கரோட்டிட் ஆர்ட்ரி ஸ்டினோசிஸ்னால வரக்கூடிய ரொம்ப காமன் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அவருக்கு இருந்திருக்கு, அதனால தான் அந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்ஜரி தான் நம்ம சொல்றோம் கரோட்டிட் ஆர்ட்ரி ரீவாஸ்குலரைசேஷன். வாஸ்குலரைசேஷன் என்ன, ரத்த சப்ளை சீரமைக்கிறது. ரீவாஸ்குலரைசேஷன் என்ன, ஆல்ரெடி இருந்தது சரியில்லை, அதனால நாங்கள் திருப்பியும் வந்துட்டு அதை சீரமைக்கிறோம். ஸோ கரோட்டிட் ஆர்ட்ரியை நாங்கள் மீண்டும் சீரமைக்கிறோம் அப்படின்றது தான் கரோட்டிட் ஆர்ட்ரி ரீவாஸ்குலரைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சுருங்கியிருக்கிறது வந்து நாங்கள் திருப்பியும் சரி செய்கிறோம். அது சரி செய்யறதுக்கு பல்வேறு டெக்னிக்ஸ் இருக்கு, அது கண்டிப்பாக வந்து வாஸ்குலர் சர்ஜன் பண்ணியிருப்பாங்க. பல்வேறு டெக்னிக்ஸ் எப்படின்னா, இப்போ நார்மலாக அந்த இடத்துல ஒரு ஸ்டென்ட் மாதிரி வைக்கலாம். இப்போ இப்படி சுருங்கிருக்குன்னா அந்த இடத்துல ஸ்டென்ட் வச்சு இது பண்ணோம்னா அந்த இடம் ரீவாஸ்குலரைஸ் ஆயிடுது. ஒரு ப்ராசஸ், இன்னொரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரத்த குழாய், இப்போ எக்ஸாம்பிள் காலில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு கெட்ட ரத்த குழாய் வெயின் ஏதாவது எடுத்துட்டு அதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எந்த இடத்துல சுருங்கிருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரீவாஸ்குலரைசேஷன் இருக்குது. அது என்ன டெக்னிக் வேணால், வாஸ்குலர் சர்ஜன் எதோ அவங்க பெஸ்ட்னு ஃபீல் பண்ணியிருக்காங்களோ அந்த டெக்னிக்கில் அவங்க ரீவாஸ்குலரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ண உடனே என்ன ஆகும், அந்த சுருக்கம் போயிடுது. சுருக்கம் போயிடுச்சுன்னா ஈஸியாக வந்து பிளட் சப்ளை வந்து பிரெயினுக்கு போகுது,
பிரெயினுக்கு போகும்போது அகெயின் ஹீ இஸ் கோயிங் டு பி இன் அ நார்மல் ஸ்டேட் அப்படின்றது தான் ஒரு க்ரக்ஸாக நம்ம சொல்லக்கூடிய மேட்டராக இருக்குது. கண்டிப்பாக சார். ஆனால் இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ இருக்காரு? இல்லை நெவர் சார், இட்ஸ் நாட் அ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஆனால் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு போயிருக்கக்கூடும் பிஃபோர், ஓகேங்களா? ஆனால் அவர் எப்பயுமே வந்துட்டு என்ன நம்பிக்கை, அவரை சார் வந்து எப்பயுமே நல்லதே நினைக்கிறதுனால நல்ல விஷயம் நடக்கும் சாருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மயக்கம், கிடினஸ், அதான் அவங்க வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்கோப், ஜஸ்ட் ஒரு மயக்கம் விழுந்திருக்கலாம், இவ்வளோதான். ஆனால் அதே அவர் பக்கவாதமாக கூட வரக்கூன்றிருக்கும், திடீர்னு பிரெயினே கூட வந்துட்டு ஒரு சைட் ஆஃப் த பிரெயின் வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகிருக்கக்கூடும், இதெல்லாம் நடந்திருக்க வேண்டிய, அதுதான் நான் சொல்கிறேன். பக்கவாதம், சிவிஏ ஸ்ட்ரோக்குன்னு நான் சொன்னது அந்த டேஞ்சர் காம்ப்ளிகேஷன் தான். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே, வெறும் கிடினஸ் மட்டும்தான். அதிலேயே அவர் கண்டுபிடிச்சி டக்குண்டு இந்த இடத்துல சுருங்கி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உடனே சர்ஜரிக்கு எடுத்துட்டாங்களே, அப்போ எடுத்துகிட்டு இப்போ திருப்பி அந்த ரீவாஸ் டெஸ்ட் பண்ணால் ரத்தம் நல்லா போகுது. ஸோ அதனால் வந்துட்டு இனி ஒரு அந்த டேஞ்சர் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது நம்ம வந்துட்டு நம்பலாம். ஹாஸ்பிட்டலோட ஸ்டேட்மெண்ட் அதே தான் இருக்குது, நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீவாஸ் டெஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ பிரெயினுக்கு பிளட் சப்ளை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, அநேகமாக இன்னும் கூடிய விரைவில் ஒரு சில நாட்களில் நம்ம அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ். அந்த மாதிரி மாற்றி அமைக்கிறப்போ ஃபியூச்சரில் ஏதாவது பாதிப்பு வருமா சார், இல்லை வந்து இது ரெகுலராகவே வந்து நல்லதா சார்? போஸ்ட் ஆப்பில் தான் சார் நம்ம மெயினாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டென்ட்டாக இருக்கட்டும் இல்லை ரீவாஸ்ட்ரேஷன் வந்து மைன்யூட் சர்ஜரி, ஏன்னா இவ்வளோண்டு இருக்கிற ரத்த குழாயை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து நம்ம தையல் எடுப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த வேஸ்குலர் சர்ஜனோட கை நக்கும் அப்படி இருக்கும். ஸோ அழகாக அந்த எடுத்துட்டதுக்கப்புறம் ஸோ அந்த இடம் வந்துட்டு இப்போ ஒரு சும்மா ஒரு எலும்பு ஆடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, அதே மாதிரி அந்த ரத்த குழாய் ஆடுறதுக்கு நம்ம மினிமம் வந்து ஒரு ஒன் வீக் டைம் தரணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அப்போ அந்த டைம் இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சு ஸ்ட்ரெக்கு ஏதாவது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசாக பண்ணோம்னா நம்ம பண்ண அந்த சர்ஜரி வந்துட்டு திடீர்னு நம்மளுக்கு போகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் காம்ப்ளிகேஷன். போஸ்ட் ஆப் பீரியட் அவர் நல்லா சூப்பராக கடந்துட்டார் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வராது. அண்ட் டெஃபினெட்லி லைஃப் லாங் ஹீ ஷுட் பி புட் ஆன் சம் பிளட் தின்னர்ஸ். பிளட் தின்னர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ரத்தம் கட்டாமல் இருக்கிறதுக்கு ஆஸ்பிரின், க்ளோபிடாக்ரல், பர்சிவரல், டிக்கரக்ளார் இப்படின்ற மாதிரி டேப்லெட்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு லைஃப் லாங் கிடையாது. அதேமாதிரி கொலஸ்ட்ரால் கம்மியாகிற ட்ரக்ஸ், அட்ரோவாஸ்டாட்டின், ரோஸ்வாஸ்டாட்டின், சிம்மாஸ்டாட்டின் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாட்டின் ட்ரக்ஸும் கொடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து சுருக்கம் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பிளட் எப்பயுமே தின்னாவே வச்சுக்கணும், பிளட்டில் எப்பயுமே கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கம்மியாகவே இருக்கணும், இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஒரு லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி வரும். வயசானால தான் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க சுருங்கியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இதுதான் வயசுக்கு மட்டும்தானே சார், இல்லை வேறு ஏதாவது இதனாலுமே அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்? ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், இது ரெண்டுமே சாருக்கு இருந்தது, இதுதான் உண்மை. ஸோ ஹெவி ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் அத்திரோஸ்க்ரோசிஸ். எவ்வளோ கூட நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்களோ உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகம், பக்கவாதம் சான்ஸ், இந்த கரோட்டிட் ஆர்ட்ரி இதே மாதிரி கிட்னி ஆர்ட்ரி எல்லாமே சுருங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக நிறைய இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல், இதுவும் வந்து நம்மளுக்கு ஆக்சிடேட்டிவ் சாருக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல், அப்பப்போ இமயமலை போயிட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு வருவார், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது ஓல்டேஜ், மூணுமே ஒன்று சார், ஒன்று இருந்தாலே நம்மளுக்கு சான்ஸ், மூணுமே ஒன்றா இருக்கும்போது சான்ஸ் அதிகம் தானே. ஸோ தட் குட் பி த காஸ். கண்டிப்பாக சார், இதனால் பல ரசிகர்கள் வந்து அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, இன்னும் அவங்க பயத்தில் தான் இருக்காங்க. ஸோ ரசிகர்கள் பயப்படும்படி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். தலைவரோட மிகப்பெரிய ரசிகர் நான், தர்பார் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தது நான். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஃபேன் சாரோட படத்துக்கெலாம் வந்துட்டு அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு குடும்பனை குடிச்சது கடவுள் கொடுத்த குடுப்பன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பி, பயப்படாதீங்க, ஒன்றுமே ஆகாது, இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆயிருந்ததுன்னா முன்னாடியே ஆயிருக்கணும் நான் சொன்ன மாதிரி. ஆனால் வந்து இவர் கிடினஸோட முடிஞ்சிருச்சு, ரீவாஸ்டேஷன் பண்ணிட்டாங்க, கரெக்டாக அது உங்களுக்கு தெளிவாக விளக்கிட்டேன் நான், இதுக்கு மேலே அதை விளக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ டோட்டலி இஸ் கோயிங் டு பி நார்மல், திருப்பி வருவார், நம்மளை சந்திப்பார், அண்ணாத்தைய தீபாவளியை நம்ம கொண்டாடுவோம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோட. ஃபாரினில் இப்போ தான் போயிட்டு ஒரு ஃபுல் பாடி செக்அப் அப்படின்னாங்க சார், மறுபடியும் அந்த மாதிரியான செக்அப்புக்கு அவர் போகணுமா, இல்லை வந்து இதுவே வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் இங்கே பண்ணதே வந்து இந்த ப்ராப்ளம்க்காக போக வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஆனால் வந்து சாருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி இஷ்யூஸ் தான் மெயின். ஏன்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ன்றது சாதா பேஷண்ட் கிடையாது, டிரான்ஸ்பிளான்ட் திடீர்னு அந்த கிட்னி அது ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, க்ரானிக் ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது, செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, தொற்றுதல், அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் கொரோனாலாம் அவருக்கு தொற்றுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம், டிபி வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம், செகண்ட் இன்ஃபெக்ஷன் சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக தான் அந்த கிட்னி கிராஃப்ட் நல்லா இருக்கா, டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி நல்லா இருக்கா, ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் செக்அப்ஸ்க்கு தான் மெயினாக வந்துட்டு ஃபாரின் போக வேண்டியமே தவிர, இந்த கரோட்டிட் ரீவாஸ்குலரைசேஷனுக்காக நம்ம திருப்பி அதை போய் செக் பண்ணுன்ற அவசியம் தான் கிடையாது. நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.